ஜிம் வர்சஸ் கபீர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா கபீரோட ஸ்ட்ரென்த் அவருடைய ஃபைட்டிங் சீன்ஸ்ல வெளிப்படுத்திருப்பாங்க. ஒரு ஆளை லிஃப்ட் பண்ணி அடிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் அண்ட் அவருடைய ஃபைட்டிங் ஸ்ட்ரென்த்துமே பயங்கரமா இருக்கும். பட் இதை விட கண்டிப்பா ஜிம்முக்கு அதிகம் தான், ஏன்னா பறக்கக்கூடிய ரெண்டு ஹெலிகாப்டரை இழுத்து கொண்டாந்து கண்டெய்னர்ல மாட்டி விட்டுருப்பாரு. ஸ்ட்ரென்த்தை பொறுத்தளவு ஜிம்முக்கு தான் அதிகம். அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜிம்முக்கு நல்லா ஃபைட் பண்ண தெரியும், ஏகப்பட்ட வெப்பன்ஸ் யூஸ் பண்ண தெரியும், அண்ட் பைக் ரேசர், கார் ரேசர் அண்ட் ஃபிளையிங் ஜெட் பேக்கும் யூஸ் பண்ண தெரியும். அண்ட் கபீருக்கும் நல்லா ஃபைட் பண்ண தெரியும், ஏகப்பட்ட வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு, அண்ட் அவரும் பைக் ரேசர், கார் ரேசர் அண்ட் ஜெட்டும் ஓட்ட தெரியும். ஸோ ஸ்கில்ஸ் பொறுத்தளவு கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். அண்ட் ஐக்கியூ அப்படின்னு பார்க்கும்போது கபீரோட ஐக்கியூவை படத்துல பயங்கரமாக வெளிப்படுத்திருப்பாங்க. பட் இருந்தாலும் இதை விட ஜிம்முக்கு கொஞ்சம் அதிகம் தான், ஏன்னா அவர் போடக்கூடிய ஒவ்வொரு பிளானுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். பட்டானோட டீம் இவரை நெருங்கிட்டு தான் நினைச்சாலும் அதுலயும் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. ஸோ ஐக்கியூ பொறுத்தளவு ஜிம்முக்கு அதிகம் தான். அண்ட் டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஜிம்மோட டியூரபிலிட்டியை அவருடைய ஃபைட்டிங் சீன்ஸ்ல வெளிப்படுத்திருப்பாங்க. பட் இதை விட கபீருக்கு அதிகம் தான், ஏன்னா கிளைமேக்ஸ் சீன்ல பயங்கரமா அடி வாங்குவாரு, கத்தியை வச்சு கையில இறக்கியும் அதை புடுங்கிட்டு சண்டைப்படுவாரு, அந்த கையை வச்சே சமாளிப்பாரு. ஸோ இவருடைய டியூரபிலிட்டி ரொம்பவே அதிகமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ டியூரபிலிட்டியை பொறுத்தளவு கபீருக்கு தான் அதிகம். அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீடை பொறுத்தளவு கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான், ரெண்டு பேராலையும் ஈக்குவலா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஃபைட்டிங் ஸ்பீட் இருக்கும். அண்ட் வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது கபீர் ஒரு சோல்ஜர், ஸோ நாட்டுக்காக உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டாரு. ஸோ பொதுமக்கள் ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஜிம்முக்கு அவருடைய மனைவி மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா அவருடைய மனைவியை கொன்னோன்னு இவர் தீவிரவாதியா மாறி இருப்பாரு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது கபீரை விட ஜிம் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். அண்ட் இந்த ரெண்டு கேரக்டர்ல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எது அப்படின்னு இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.